ஹலோ வியூவர்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது துளசி பொடி சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எப்படி செய்யணும் இந்த பொடியை எப்படி நம்ம திரிக்கணுங்கிறத லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சில டிப்ஸ் கிடைக்கும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன் தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ கடலை பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு ஸ்பூன் உருட்டு பருப்பு ஒரு நாலு ஸ்பூன் பொறிகடலை ஒரு மூணு ஸ்பூன் அடுத்தது வெள்ளைப்பொடு ஒரு நாலு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நிழல்ல காய வச்ச துளசி எல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ ஒரு கடாயில் என்ன பண்ணுங்கள் ஃப்ரை நம்ம வந்து இது வந்து ட்ரையாக தான் இருக்க வறுக்க போகிறோம் அவ்வளோத்தையும் போட்டு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பொறிக்கடலையே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் அடுத்தது மிளகையும் ஜீரகத்தையும் ஒன்று போல் போட்டு நல்லா வறுத்து மண வர வரைக்கும் வறுத்தா போதும் இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிடுவோம் இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பையும் உருட்டு பருப்பையும் நல்லா லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க ஹையாக வைக்க வேண்டாம் அப்போ தான் இது ஒன்று போல் அந்த நிறம் கொடுக்கும் இப்போ பாருங்கள் ஒன்று போல் நிறம் கொடுத்துருச்சு இப்போ இந்த துளசி இலையை சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா வருங்க இப்போ பாருங்கள் எந்த எப்படி எப்படி நான் வறுக்கிறேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இது இப்போ ஒரு நேரத்துக்கு மாறும் பாருங்கள் அந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ ஃபைனலாக என்ன பண்ணுங்கள் நாலு வெள்ளைப்பூடையும் சேர்த்து இதோட சேர்த்து வருத்திருவோம் இப்போ பாருங்கள் சேர்த்தாச்சு இப்படி வறுத்துக்கிட்டே இருங்க இப்போ ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிடுவோம் இப்போ இது கொஞ்சம் ஆரண்டும் இப்போ இது ஆறுனா தான் உங்களுக்கு மிக்சியில் போட்டு நம்ம திரிக்க முடியும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் என்ன பண்ணுங்கள் இதை போட்டுட்டு நான் உப்பு சேர்க்குறதை உங்களுக்கு காமிக்கலை நீங்கள் ஒரு ஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இதுக்கு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக நல்லா திரிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் திரிச்சாச்சு சூப்பரான ஒரு துளசி பொடி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பெரியவங்க என்ன பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிடலாம் குழந்தைக வந்து ஒரு அரை ஸ்பூன் குழந்தைகளுக்கு சேர்த்துக்கிடலாம் நெய் போட்டு சாதத்தில் கொடுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இதை எடுத்துக்கிடலாம் தாராளமாக தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ